ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜனாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ஜனாஸ் டைரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சால மீன் வாங்கி வச்சுருக்கேன். சால மீன் குழம்பு வச்சுட்டு காலிஃப்ளவரில் ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். ஏன் இந்த காலிஃப்ளவர் முருங்கைக்கீரை அப்படின்னா, இன்றைக்கி ஸ்கூல் மெனு அதுதான். ஸ்கூலில் வந்து டெய்லி இந்தந்த காய்கறி கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதில் இன்றைக்கி வியாழக்கிழமை 1ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டில் இந்த 1ஆம் தேதி இந்த மாதம் ஃபுல்லாக இந்த காய்கறி அப்படின்ட்டு நேற்று போட்டிருப்பாங்க. அதை பார்த்து தான் திங்கள் செவ்வாய் புதன் இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதே மாதிரி போகும். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதங்கள் முடிய முடிய அவங்களும் காய்கறி மாற்றி இருப்பாங்க. இன்னைக்கு அதில் காலிஃப்ளவரும் முருங்கைக்கீரையும் போட்டிருக்காங்க. அதனால காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணால் தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையை நம்ம வழக்கம் போல் பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், பிடிக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா மீன் வந்து என்னென்னா, சால மீன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நேற்று வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் கழுவலை. இன்னும் தான் அதை கழுவி மீன் குழம்பு வச்சுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய ஜனாஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சோறுக்கு ஒலை போட்டுக்கலாம். சோறுக்கு நல்லா உலவை பார்த்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி அளந்து எடுத்து வச்சுக்கலாம். அரிசி அளந்து எடுத்து வச்சுட்டு நம்ம அரிசியை வந்து 2 தண்ணி 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து அதை ஒரு அரிப்பில் போட்டு வச்சுட்டு நல்லா உல கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை போட்டுக்கலாம் சோறு பொங்குறதுக்காக. அதனால் நான் இப்போ வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு பக்கமாக உலை கொதிக்கும் தண்ணி போட்டுட்டோம் அப்படின்னாக்க சோறு ஒரு பக்கத்தில் ரெடி ஆயிரும். இப்போ நான் தண்ணி வந்து கூடுதலாக தான் வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, காலிஃப்ளவர் வந்து நம்ம அந்த சின்ன பூச்சி புழு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து வெந்நீரில் பிரித்து வெந்நீரில் போடணும். அதுக்காக நான் வந்து தண்ணி இப்போ சோறுக்கு வைக்கும் போதே நிறைய தண்ணி வச்சுட்டேன். அது நல்லா கொதித்து வந்த உடனே 1-2 டம்ளர் எடுத்து இந்த காலிஃப்ளவருக்கு ஊற்றினோன்னு அப்படின்னா சரியாக வந்துடும். இதுக்கு நம்ம தனியாக வெந்நி போட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கடையில் இந்த வெந்நி நல்லா கொதிக்கங்காட்டியும் நம்ம என்ன செய்யலாம்னா, மீனை கழுவி வச்சிடலாம். இப்போ மீனை நான் வந்து ஒரு சைடாக நான் கழுவிட்டேன். வீடியோ எடுக்கலை ஆனால் மீன் கழுவுறத. மீனை டக்கு டக்குன்னு நல்லா ஊற போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும் சூப்பராக. அதனால் மீனை கழுவி வச்சுட்டேன், தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். மீனை கழுவி தண்ணியை ஊற்றி போட்டிருக்கேன். திருப்பி ஒரு அலசு அலசு எடுத்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை வந்து நம்ம சின்ன சின்ன பூவாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பூவாக நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த வெந்நியை வந்து நம்ம அதில் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சின்ன சின்ன புழு பூச்சிகள் வந்து செத்துரும், அதில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான், ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு மாதிரி பச்சை கலரில் சின்ன சின்னதாக அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதிலையே மஞ்சத்தூள், இந்த வெந்நி ஊற்றும் போது நம்ம வந்து மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லது தான். நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் சேர்க்கலை. எதுக்காக மஞ்சத்தூள் சேர்க்கலை அப்படின்னா, அந்த ஃப்ரை பண்ணும்போது அந்த மஞ்சள் கலரில் வரும். அதுக்காக தான் வெந்நியும் உப்பும் போட்டுக்கிட்டேன். போட்டு கொஞ்சம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அதுலேயே பாதி அரை அவியல் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், மீனை கழுவி வச்சதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது சோறுக்கு நம்ம அரிசியும் போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம வெந்நியும் ஊற்றி வச்சிட்டோம் காலிஃப்ளவரில். இப்போ நம்ம வந்து குழம்புக்கும் கீரைக்கும் தேங்காய் தேவைப்படுது. அதனால் தேங்காய் வெட்டி வச்சுக்கலாம். நான் வந்து திருவ மாட்டேன். இதனால் இதுதான் கடகடான்ட்டு வெட்டி போட்டுட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம். அதனால் ஏன்னா காலை நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வச்சு விடணுமா, அதுக்காக டக்கு டக்குன்னு இதில் வெட்டி போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி வெட்டுறது. முதல்ல கொஞ்சம் மசாலாக்கு என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய். இப்போ ஒரு கிண்ணத்தில் நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். முதல்ல வெறும் தேங்காயை கொஞ்சம் சுற்றிட்டு இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக சீரகம் மட்டும் வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது தேங்காய் சீரகம் இந்த ரெண்டையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மீன் குழம்புக்கு என்ன வச்சேன் அப்படின்னாக்கா, இந்த தேங்காவோட கொஞ்சம் சீரகம் போட்டாச்சு. அப்புறம் வத்தல் மல்லி நம்ம தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன உள்ளி ஒரு 5-6 உரித்து அதையும் ஒரு 2 சுத்தி மீன் குழம்புக்கு மசாலா எடுத்து தேங்காய் வத்தல் மல்லி மிளகு சீரகம்
அதுக்கப்புறம் கடைசியாக சின்ன உள்ளி போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு மசாலா வந்து ரெடி. இப்போ நம்ம மீனையும் கழுவி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சாச்சு மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா மீன் குழம்புக்கு, அதுவும் சாலை மீனுக்கு, எப்பவும் வெந்தயம் வறுத்து ஊற்றுனா சூப்பராக இருக்கும், நல்ல வாசனை டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கிறோன்னு. அந்த மனம் வந்த உடனேயே அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை நம்ம எல்லாத்தையுமே நம்ம நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துற வேண்டியதான். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா புளி, நம்ம வந்து முதல்லையே புளி ஊற போட்டுட்டோம், அதனால் புளி நல்லா ஊறி போய் இருக்கும். அதையும் கொஞ்சம் உப்புக்கல் போட்டு நல்லா கரைச்சி இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், புளி தண்ணியை சேர்த்தாச்சு. புளி கொஞ்சம் முன்னுக்க ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்புக்கு. நம்ம காரம் எல்லாமே நம்மளுடைய தனித்தனி டேஸ்ட்டை பொறுத்து தான். நான் பொதுவாக எப்படி போடுவேன் அப்படின்னா, ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் அப்படின்னா 1.5 ஸ்பூன் மல்லி, அந்த மாதிரி அந்த அளவுக்கு போடுவேன். இப்போ பாருங்கள், சோறு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஹாட் பாக்ஸ்கில் நம்ம தட்டி வச்சாச்சு. அங்கே பாருங்கள், சோறு க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ சோறை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மீன் குழம்பும் ரெடியாகி வந்துகிட்ருக்கு, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்போவுமே மீன் குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு பக்கமாக நம்ம வச்சு விட்டுட்டோம், ஒரு 5 நிமிஷம் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு இன்னும் நல்லா ருசி கொடுக்கும். இப்போ இன்னொரு ஒரு வாணலியில் கீரைக்கு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பல்லாரி வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். கீரையை நல்லா அலசி அதில் வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா என்ன அரைச்சிருக்கேன் அப்படின்னா, வெறும் தேங்காயும் சீரகமும் அதான். இப்போ நான் போட்டது 2 வெள்ளைப்பூடு நச்சு போட்டேன். 2 வெள்ளைப்பூடு நச்சு இந்த முருங்கைக்கீரைக்கு போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து அதோடைய வாசனை நல்லா சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து நல்லா அந்த தண்ணியெலாம் வத்தினதுக்கப்புறமா கடைசியாக உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் பக்கோடாக்கு, காலிஃப்ளவர் 65 சொல்லலாம், பக்கோடா சொல்லலாம். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் வந்து கடலை மாவு, அதுக்கப்புறம் வத்தல் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளவும் சேர்த்துருக்கேன். எல்லாமே நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த காலிஃப்ளவர் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற விட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்தோன்னா சுவையான காலிஃப்ளவர் 65 ரொம்ப அருமையாக ரெடி ஆயிரும். எதுவுமே உதிர்ந்து போகாது. இப்படி நம்ம சேர்க்கும்போது கடலை மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கடலை மாவு 4 ஸ்பூன்னா பச்சரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போகிறோம். ஒரு 1 இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு வச்சு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் 65 பண்ணும்போது உடஞ்சே வராது, நல்லா எல்லாத்துலேயுமே ஒட்டி சூப்பராக இருக்கும். இப்போ சாலை மீன் குழம்பு ரெடி, அதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இப்போ காலிஃப்ளவர் 65 சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை நான் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கட்டி கொடுத்து பிள்ளைங்களுக்கு அனுப்பி விட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஜனோஸ் டெய்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் watching. Thank you, friends.